Hello, I'm Dr.Aishwarya from Dr. Mommies channel. Dr. Mommies channel is a dedicated space for women's and children's healthcare. Here, I am Dr. Abinaya. I will give you some videos. இந்த வாரம் நான் வந்து எனக்கு ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு டாபிக் தான் ஃபர்டிலிட்டி ரிலேட்டட் இஷ்யூ. டியூபல் பிளாக், கருக்குழாய் அடைப்பு அப்படின்னா என்ன, அதுக்கு என்னெல்லாம் டெஸ்ட் இருக்குது, என்ன தீர்வு அப்படின்றத பற்றி தான் வந்து பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு கருக்குழாயோட அமைப்பு எப்படி இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதுதான் வந்து கர்ப்பப்பை, இது வந்து கருக்குழாய், இது வந்து கருமுட்டை. மாதம் மாதம் ஒரு எக்கு வந்து கருமுட்டை வந்து ரிலீஸ் ஆகி கருக்குழாய் உள்ளே போய் தங்கி வெயிட் பண்ணும். அந்த டைமில் உடல் கொண்ட பிறகு விந்து இது வழியாக போய் கருக்குழாய்க்குள்ளே எக்கு வந்து சந்தித்து உங்களுக்கு கரு உருவாகும். கரு வந்து கருக்குழாயில் தான் உருவாகும். அதுக்கப்புறமா அஞ்சாவது நாள் கருவாக ஆகும்போது கர்ப்பப்பைக்குள்ளே போய் ஃபிக்ஸ் ஆகி ப்ரெக்னென்சியாக வரும். ஸோ இதுதான் பேசிக். ஸோ கருக்குழாயில் தான் வந்து உங்களுக்கு பேபியே ஃபார்ம் ஆகுதுன்றது தான் வந்து இம்பார்ட்டண்ட் விஷயம். இந்த கருக்குழாய் வந்து பரிசோதனை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒருத்தங்க கன்சீவ் ஆகாமல் இருக்காங்கன்ற போது முதல்ல விந்தணு பரிசோதனை பண்ணுவோம். முக்கால்வாசி பேர் அதுக்கே அதுதான் ரொம்ப யோசிப்பாங்க. ஆனால் இருக்கிறதுலே ஈஸியான ஃபர்டிலிட்டி டெஸ்ட் விந்தணு பரிசோதனை தான். ஒரு நீடில் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒரு சாம்பிளை கலெக்ட் பண்ணி கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் கர்ப்பப்பை கருமுட்டை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறமா கருக்குழாயோட பரிசோதனை வந்து பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த கருக்குழாய் பரிசோதனைங்கிறது என்ன, என்னென்ன முறைகள் இருக்குது? ஒரு கருக்குழாய் பரிசோதனை வந்து யூஸ்வலாக வந்து நம்ம ஹிஸ்டரோசால்பிங்கிறோங்கிராம், தட் இஸ் ஹெச்எஸ்ஜி அப்படிங்கிற முறையை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இது வந்து ஒரு எக்ஸ்ரேயில் வந்து வர ஒரு விஷயம். ஸ்கேன் சென்டருக்கு யூஸ்வலாக அவங்க நம் ரிலையபிள் ஸ்கேன் சென்டருக்கு அனுப்பி அங்கே வந்து ஒரு டை அடி வழியாக உங்களுக்கு புஷ் பண்ணி அதை வந்து பீரியடோட 6வது-10வது நாளுக்குள்ளே யூஸ்வலாக நாங்கள் பண்ண சொல்லுவோம். அந்த டை புஷ் பண்ணதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஒரு ஃபிலிம் கையோடு கொடுப்பாங்க. இதில் கர்ப்பப்பை எப்படி இருக்குது, கருக்குழாய் ரெண்டும் எப்படி இருக்குது, ரெண்டு சைடுமே வந்து கருக்குழாய் திறந்துருக்கா, அதாவது இந்த ஸ்பில்லுன்னு சொல்லுவோம், அது ரெண்டும் திறந்துருக்கான்றதை பார்க்கக்கூடிய பரிசோதனை முறை. கையோட ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. இது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேஷண்ட் கிட்ட சொல்லி அனுப்புவோம். அந்த ப்ரொசீஜருக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி ஒரு செட் ஆஃப் டேப்லெட்ஸும் போட்டுட்டு கொஞ்சம் பெயின் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புவோம். சில டாக்டர்ஸ் வந்து இந்த ஹெச்எஸ்ஜி முறை இல்லாமல் எஸ்எஸ்ஜி சலைன் சோனோகிராம் அப்படிங்கிற ஒரு முறையை பயன்படுத்துவாங்க. அது நாங்களும் எங்களோட செட்டிங்லேயும் பயன்படுத்துகிறோம். பேஷண்ட்டை இங்கேயே கூப்பிட்டு ஓபிடிக்கே கூப்பிட்டு சலைன், அந்த சலைனை வந்து கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்தி ரெண்டு சைடும் கருக்குழாய் வந்து ஓப்பனாக இருக்கான்னு சொல்லிட்டு அல்ட்ராசவுண்ட் உபயோகத்தில் வந்து பார்ப்போம். ஆனால் இதில் என்னென்னா உங்களுக்கு கையில் வந்து ரிப்போர்ட் வந்து கிடைக்காது, பார்த்தா வந்து இது பண்ண முடியாது. உங்களுக்கு எழுதி ஒரு ரிப்போர்ட்டை டைப் பண்ணி கொடுப்பாங்க, அதுக்கான எவிடன்ஸுன்னு சொல்லுவோம் அது வந்து இருக்காது. ஸோ சில பேர் இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க, சில பேர் இதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அது டாக்டர்ஸோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஹைகோசி அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, ஒரு ஸ்பெஷல் டை புஷ் பண்ணி அதுவும் அல்ட்ராசானோகிராம் அல்ட்ராசவுண்ட் முறையில் பார்க்குற மாதிரியான ஒரு கருக்குழாய் பரிசோதனை ரொம்ப சில சென்டர்ஸில் அதுவும் நடக்குது. நாங்கள் மோஸ்ட்லி நான் எல்லா பேஷண்ட்ஸுக்கும் ஹெச்எஸ்ஜி முறையை தான் பரிந்துரைக்கிறேன். அதுக்கப்புறமா லாப்ரோஸ்கோப்பின்னு ஒரு முறை இருக்குது. இது கருக்குழாய் பரிசோதனைக்காக மட்டும் உபயோகப்படுத்துறதில்ல, ரொம்ப சில பேருக்கு தான் பரிசோதனை பண்ணுறக்கே இருக்குது. வேறு ஏதாவது விஷயங்கள் இருந்ததுன்னா லாப்ரோஸ்கோப்பியும் வந்து சேர்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, காமனாக கேட்குற கேள்விகள் என்னென்னா, டாக்டர் இதுக்கு எனக்கு மயக்க மருந்து கொடுத்து பண்ணுவாங்களா? அவசியம் இல்லை. ஹெச்எஸ்ஜி எஸ்எஸ்ஜி இது எல்லாமே வந்து உங்களுக்கு மயக்க மருந்து இல்லாமல் பண்ணுவாங்க. ஹெச்எஸ்ஜி ஒரு எக்ஸ்ரே செட்டப் இருக்கிற ஸ்கேன் சென்டரில் பண்ணுவாங்க. சில ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே ஸ்கேன் எக்ஸ்ரே செட்டப் இருக்கும், அங்கேயே கூட பண்ணிடுவாங்க. எஸ்எஸ்ஜிக்கு தேவை ஒரு கிளினிக்லேயே பண்ணிடலாம். அல்ட்ராசவுண்ட் முறையில் வந்து பண்ணுறது கொஞ்சம் லைட்டாக பெயின் இருக்கும், ரெண்டு ப்ரொசீஜர்லேயும் கொஞ்சம் லைஸாக பெயின் இருக்கும், அதுக்கேற்ற மெடிசன்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, எனக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு டாக்டர், பைலேட்ரல் ஃப்ரீ ஸ்பில் இருக்குது, இது நார்மல் ரிப்போர்ட்டு. டியூபல் பிளாக்குன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட் வரும்போது நம்ம அதை கூர்ந்து படிக்கணும். யூட்ரஸ் நார்மல் அப்படின்னு இருக்கும், அதாவது கர்ப்பப்பை நார்மலாக இருக்குது, டியூப்ஸ் சீன் டியூப்ஸ் நார்மல் அப்படின்னு இருக்கும். ஸோ ரெண்டு டியூபும் நல்லா இருக்கா இல்லையான்னு. அதுக்கப்புறம் பைலேட்ரல் ஃப்ரீ ஸ்பில், இதுதான் வந்து நார்மல் ரிப்போர்ட். அப்படி இல்லைன்னா எந்த சைட் பிளாக் இருக்குது, லெஃப்ட் சைட் பிளாக் இருக்கா, ரைட் சைட் பிளாக் இருக்கா, இல்லாட்டியும் வந்து ஏதாவது ஒரு சைடு பிளாக் இருக்கா, இல்லை ரெண்டு சைடும் பிளாக் இருக்கா, எங்கே பிளாக் இருக்குது அப்படிங்கிறதையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்க்கணும். ஏன் இது இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுனா,
ஒன்று எல்லா டியூபல் பிளாக்கையும் நம்மளால் எடுக்க முடியாது, அதை பற்றியும் நான் சொல்லிடுறேன். சரி, திருப்பி நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த டியூப் இருக்கு இல்லையா, இதில் வந்து மூணு பார்ட் இருக்குது. இது வந்து கார்னுவா, கர்ப்பப்பை கிட்ட இருக்கிறது கார்னுவா. இது வந்து மிட் பார்ட். இது வந்து ஃபிம்ப்ரியா அப்படின்னு, இந்த பூ மாதிரி இருக்கு இல்லையா, இது ஃபிம்ப்ரியாங்கிற இந்த பார்ட். ஸோ இங்கே பிளாக், கர்ப்பப்பை கிட்ட பிளாக் இருந்ததுன்னா இதை வந்து எடுக்கக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. மிட் அண்ட் ஃபிம்ப்ரியல் பிளாக், இதுக்கு ரெண்டுத்துக்குமே ட்ரீட்மெண்ட் கிடையாது. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து கேள்வி கேட்பாங்க, டாக்டர் எனக்கு ஏன் வந்து டியூபல் பிளாக் இருக்குது, நான் எதுவுமே பண்ணலையே. வெரி குட் க்வெஸ்டின். என்னென்னலாம் ரீசனாக இருக்கலாம் டியூபல் பிளாக்கு? நம்பர் ஒன், இன்ஃபெக்ஷன்ஸ். ஏதாவது ஒரு பெல்விக் இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு வந்திருக்கலாம். இது யூஸ்வலாக வந்து செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ்னால வந்து வரக்கூடிய கிளமைடியா, கொனோரியா, நைசீரியா இந்த மாதிரியான சில பாக்டீரியாக்கள்னால வந்து வரக்கூடிய இன்ஃபெக்ஷன். ரெண்டாவது டியூபர் க்ளோசஸ். சின்ன வயசில் எப்போயாவது, இப்போ ரீசெண்டாக நான் ஒரு ஆப்ரேஷன் பண்ணேன், சின்ன வயசில் எப்போயோ டியூபர் க்ளோசஸ்க்கான மெடிசன் எடுத்திருக்காங்க, ரெண்டு சைட் டியூபும் வந்து பிளாக் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா வந்து மூணாவது வந்து எண்டோமெட்ரியோசிஸ். ரொம்ப காமனாக நம்ம சவுத் இந்தியாவில் வந்து இதுதான் டியூபர் க்ளோசஸ். நார்த்தில் தான் அதிகமாக இருக்குது. நான் அப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன்லாம் பண்ணும்போது நிறைய டியூபர் க்ளோசஸ்னால வந்து டியூப்ஸ் ரெண்டும் அடைப்பார்னதை பார்த்துருக்கோம். ஆனால் இப்போது சவுத் இந்தியாவில் வந்து முக்கால்வாசி எண்டோமெட்ரியோசிஸ், சாக்லேட் சிஸ்டன்னு சொல்லுவோம், மலக்குடல், டியூப், ஓவரி எல்லாமே ஒட்டி இருக்கும். ஸோ அதுதான் வந்து மோஸ்ட் காமன் ரீசன்ஸ். இதை தவிர பல ரீசன்ஸ் இருக்குது. முதல் குழந்தை ஆப்ரேஷனில் பிறந்திருந்தனா, முன்னாடி அப்பெண்டிசைட்டிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, முதல் குழந்தை நல்லா பிறந்திருக்கும், ரெண்டாவது குழந்தை பிறந்திருக்காது, என்னென்னு பார்த்தா டியூப் பிளாக் ஆகிருக்கும். போன சிசேரியன் சர்ஜரினால வந்து அந்த அடிஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க எல்லாமே ஒட்டிட்டு டியூப் வந்து அடைப்பாக இருந்திருக்கும். அந்த மாதிரியும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அப்புறம் டியூப் வீங்கியிருக்கும். டியூப் எதனால் வீங்கியிருக்கும், இந்த பர்டிகுலர் காரணத்தினால வீங்கியிருக்கும். இந்த டியூப் வீங்கின போது அதால் வந்து அதுக்கு உள்ளே நல்லா ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. வெளியில் வந்து அது ஸ்பில் இருக்கலாம், ஆனால் வந்து அதால் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. இல்லாட்டி அதில் இருக்கிற அந்த கெட்ட தண்ணி, டியூப்பில் இருக்கிற கெட்ட தண்ணி கர்ப்பப்பைக்குள்ளே போய் வளர்கிற கருவை வந்து அழிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அடுத்த கேள்வி, ஸோ டாக்டர் இதை குணப்படுத்துறதுக்கு எங்கிட்ட மருந்து மாத்திரைகள் இருக்கா? ரொம்ப காமனான கேள்வி. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த டியூப் பிளாக்கை வந்து குணப்படுத்துறதுக்கு மருந்துகள் மாத்திரைகள் எதுவுமே கிடையாது. பட் ஆனால் மருந்து மாத்திரைகள் எடுக்க கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டியூபர் க்ளோசஸ் கண்டுபிடிக்கிறோம், ஆக்டிவ் டியூபர் க்ளோசஸ் இருக்குது, அதை குணப்படுத்துறதுக்கு 6 மாதமோ 9 மாதமோ நீங்கள் மருந்து சாப்பிட வேண்டியிருக்கும். இதனால் உங்களுக்கு டியூப் பிளாக் குணமாகுமா? ஆகலாம், ரொம்ப ரேர் தான். மற்ற விதமான ஏற்கனவே அந்த டியூபல் பிளாக்குங்கிறது அந்த டியூபை வந்து முழுமையாக வந்து அதோட தன்மையை மாற்றக்கூடியது. அதனால் வந்து அதை குணப்படுத்துறதுக்கான மருந்துகள் பெருசாக இல்லை. அந்த இன்ஃபெக்ஷனை மட்டும்தான் க்யூர் பண்ணும். டியூபுக்குள்ளே வந்து உங்களுக்கு சிலியா அப்படின்னு இருக்கும். அதுதான் வந்து இந்த எக்கை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த டியூப்லேருந்து இங்கேருந்து புஷ் பண்ணி அந்த வளர்ற கருவை வந்து உள்ளே புஷ் பண்ணும். கால் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷனோ இல்லாட்டி டிபியோ இல்லை எண்டோமெட்ரியோசிஸோ வந்து அழிஞ்சிரும். ஸோ இந்த ஃப்ரீ ஸ்பில்லுன்னு கொடுக்கறது, வெளியில் டியூப் உள்ள தண்ணி வெளியில் வருது, ஆனால் அதுக்கு உள்ளே கொடுக்குற அந்த சிலியான்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஒரு பெரிய சாதனமோ கருவியோ கிடையாது. ஒரு சின்ன ஒரு புதுசான ஒரு டெக்னிக் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அது மேஜராக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை. அது உள்ள அந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் த டியூப்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய ஒரு சாதனம் கிடையாது. நவ் இப்போ வந்து எனக்கு டியூபல் பிளாக்னு சொல்லியிருக்காங்க டாக்டர், இப்போ நான் வந்து என்ன பண்ணணும், எனக்கு என்ன தீர்வுகள்? டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர் ஒன், உங்களோட ஏஜ் என்ன, உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ நாளாக நீங்கள் குழந்தைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் பார்ட்னர் மேல் பார்ட்னரோட சிமெண்ட் டெஸ்ட் இதெல்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆன்சர். நீங்கள் ஒரு சின்ன பொண்ணு தான், அண்ட் உங்களோட ஹஸ்பண்டும் யங்கு, ஸ்பெர்ம்ஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, டியூப் பிளாக் நிஜமாகவே இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு லேப்ரோஸ்கோபி பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, இந்த ஹெச்எஸ்ஜின்ற டெஸ்ட் வந்து 100 to 65 பேருக்கு தான் நிஜமாகவே பிளாக் வந்து இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். சில டைம் என்ன ஆகும்னா, அந்த பெயின் நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் பெயின் இருக்கும்னு, அப்போவே வந்து அந்த கர்ப்பப்பையோட அந்த டியூப் முனை வந்து கர்ப்பப்பையோட கொஞ்சம் சுருங்கிடும். அப்போ வந்து பிளாக் ஆன மாதிரி தெரியும், நான் ஆக்சுவலாக பிளாக்காக இருக்காது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 100% டெஸ்ட், கோல்டு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து லேப்ரோஸ்கோப்பி தான். ஸோ அந்த லேப்ரோஸ்கோப்பி முறையில் உங்களுக்கு நாங்கள் டியூப்ஸை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதில் வந்து ரெண்டு சைடும் வந்து ஸ்பில் இருந்தது அப்படின்னா டியூப்ஸ் ஆர் ஓப்பன் அர்த்தம். அப்புறம் உங்களுக்கு நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லுவோம். பட் லேப்ரோஸ்கோப்பி முறையிலையும் பண்ணி ரெண்டு சைட் டியூபும் பிளாக்காக இருக்குதுன்னு சொன்னால் பிளாக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். பிளாக்கை நம்ம ரிலீஸ் பண்ண முடியுமா?
மேடம் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு பிளாக்கை எடுத்து விட்டு என்னை கன்சீவ் பண்ண வைக்கிறீங்களா? அது அடுத்த கேள்வி. வெரி காமன் பிளாக்கு. நான் சொன்ன மாதிரி எல்லா விதமான பிளாக்கையும் எடுக்க முடியாது. எடுக்க முடியும், ஆனால் எல்லா விதமான பிளாக்கையும் கிடையாது. எந்த பிளாக்கை எடுக்கலாம் அப்படின்றதையும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த கார்னுவா, இந்த கர்ப்பப்பை ஓரமாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்கிற பிளாக்கை மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணி பிளாக்கை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு சின்ன சாதனம் வந்து உள்ளுக்குள்ளே கர்ப்பப்பைக்குள்ளே போட்டு அது வழியாக ஒரு டியூபை செலுத்தி இந்த இது உள்ள லைனை உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற பிளாக் ஏதாவது இருந்தால் ரிலீஸ் பண்ணி அது வழியாக வந்து டை வருதான்னு சொல்லிட்டு பார்க்குற டெஸ்ட் தான் டியூபல் கேனுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது லாப்ரோஸ்கோப்பி ப்ளஸ் ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி ரெண்டுமே பண்ணக்கூடியது. ஒரு ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க. இதுவும் மயக்க மருந்து கொடுத்து பண்ணுற ஒரு ப்ரொசீஜர் தான். இதில் குணமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிட் டியூபல், டியூப் நடுவுலேயோ இல்லை டியூபோட எண்டுலேயோ உங்களுக்கு டேமேஜ் இருந்ததுன்னா அது குணமாகிறதுக்கான சான்ஸ் வந்து இல்லைன்றது தான் உண்மை. சில பேருக்கு வந்து லாப்ரோஸ்கோப்பியில் மைல்டு ஸ்பில் இல்லை வந்து மினிமல் ஸ்பில்லுன்னு எழுதி கொடுப்பாங்க. இதில் கன்சீவ் ஆகலாமா? ஆகலாம். யாருமே உங்களை வந்து கன்சீவ் ஆக முடியாதுன்னு சொல்ல முடியாது. சான்சஸ் குறைவு அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் இந்த மாதிரியான ஸ்பில் இருக்கும்போது நீங்கள் கன்சீவ் ஆனீங்கன்னா நிறைய சதவிகிதம் டியூபிலே வந்து ப்ரெக்னன்சி தங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது பேர் எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால தான் டியூபல் பிளாக் இருக்கிறவங்களோ இல்லை மைல்டு ஸ்பில் இருக்கிறவங்க கன்சீவ் வாங்கினீங்கன்னா உடனே வந்து நீங்கள் டாக்டரை போய் பார்த்துருங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இவங்கெல்லாம் ஐயுஐ ப்ரொசீஜர் ட்ரை பண்ணாலும் இல்லை வேறு ஏதாவது ப்ரொசீஜர் ட்ரை பண்ணாலும் உடனே போய் நீங்கள் டாக்டரை ப்ரெக்னென்ட் ஆனோடனே பார்த்துருங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா எக்டோபிக் ப்ரெக்னன்சியை சீக்கிரமாக கணிக்கிறதுக்கு. இப்போது டியூப்பில் எனக்கு அடைப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க மேடம், அப்போ நான் என்ன பண்ணணும்? ஸோ உங்களோட ஏஜ், உங்களோட ஸ்பெர்ம் குவாலிட்டி எல்லாம் பொறுத்து உங்கள் டாக்டர் உங்களுக்கு நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை எண்டோமெட்ரியோசிஸோடு நீங்கள் இருந்தீங்கன்னா ஐயுஐ ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. இல்லை உங்களோட ஸ்பெர்ம் ஃபேக்டர் கொஞ்சம் குறைவாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஐயுஐ ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. டிபெண்ட்ஸ். மேடம் எனக்கு லாப்ரோஸ்கோப்பிலையும் ரெண்டு சைடும் டியூப் பிளாக்காக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றவங்களுக்கு ஐவிஎஃப் தான் ஒரே தீர்வாக இருக்கும். இதுதான் வந்து பெஸ்ட்டு தீர்வாக இருக்கும். எனக்கு வேறு ஏதாவது பண்ண முடியாதா, டியூப்க்கு பிளாக் எடுக்க முடியாதா, யாரும் உங்களை கன்சீவ் ஆக முடியாதுன்னு சொல்ல முடியாது. சான்சஸ் ரொம்ப கஷ்டம் டியூப் பிளாக்கில் அப்படின்னு தான் வந்து நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா வந்து நாள் பட டியூப் வந்து இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஆகி அண்ட் இன்னும் ஃபங்க்ஷன் வந்து கம்மியாக தான் ஆக போகுது. நீங்கள் ஒரு யங்காக இருந்தீங்க, கொஞ்சம் மினிமல் ஸ்பில் இருக்குது, ஸ்பெர்ம் ஃபேக்டரும் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வேணால் ஐயுஐ ப்ரொசீஜர்ஸ் ஆர் நேச்சுரல் ட்ரை கன்செப்ஷன் ட்ரை பண்ணலாம். பட் இதுக்கான சான்சஸ் எவ்வளோன்றதும், மீன் இதுக்கான சான்சஸ் நார்மலாக ரெண்டு சைட் டியூப் ஓப்பனாக இருக்கிறவங்களோட கம்மி தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மேடம் எனக்கு ஒரு சைட் டியூப் தான் இருக்குது, ஒரு சைடு ஓவரி இருக்குது, நான் கன்சீவ் பண்ண ட்ரை பண்ணலாமா? சில பேருக்கு சின்ன வயசில் ஏதோ ஒரு கட்டினாலேயோ இல்லை டியூப் வந்து வீங்கியிருக்கேன்றதுனாலேயோ வந்து எடுத்துருவாங்க. அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு சைடில் எக்கு வளரும் போது நேச்சுரலாக கன்சீவ் பண்ண ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த சைடில் எக்கு வளரும் போது ஐயுஐ பண்ண ட்ரை பண்ணலாம். மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் நல்லா இருந்ததுன்னா கன்சீவ் ஆக முடியாதுன்னா கிடையவே கிடையாது. என்கிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சைட் டியூப் அண்ட் ஒரு சைடு ஓவரி இருந்தே கன்சீவ் ஆயிருக்காங்க சிம்பிள் மெத்தட்ஸ்லேயே. சப்போஸ் அந்த சைட் டியூபும் நல்லா இல்லை, ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு சைட் டியூப் எடுத்திருந்தாங்கன்னா இன்னொரு சைட் டியூப் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறது, நிறைய டைம் அதை பண்ணாமல் விட்டுருவாங்க. அந்த டியூபும் நல்லா இருந்தது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி சிம்பிள் மெத்தட்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேறு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்கள். எங்களோட வெப்சைட்டோட அட்ரஸ் அண்ட் எங்களோட சோஷியல் மீடியா ஐடியெல்லாம் நாங்கள் இதில் கொடுக்குறோம். தேங்க்யூ ஸோ மச்.